வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அமைச்சர் இலாக்கா ஒதுக்கீடு தாமதம் ஏன்? என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஒரே இலாக்காவுக்காக மோதல். பரபரப்பு தகவல். நிதி, உள்துறை, சுகாதாரம், சமூக நலன் உள்ளிட்ட முக்கிய இலாக்காவை தங்களுக்கும் ஒதுக்க புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் பாஜக வலியுறுத்தல். புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் தடுப்பூசி திருவிழாவை வீராம்பட்டினம் துணை சுகாதார நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசின் பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் சமையல் எண்ணெய் விலையேற்றத்தை கண்டித்து வில்லியனூர் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சுல்தான்பேட்டை பெட்ரோல் பங்க் அருகில் புதுவை மாநில காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவர் ஏ முகமது ஆசன் தலைமையில் மாபெரும் கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வி வைத்தியலிங்கம் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமைச்சரவை இலாக்கா பங்கீட்டில் துணைநிலை ஆளுநர் என்ற முறையில் நான் தலையிட முடியாது என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதுச்சேரிக்கு வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜியை முதல்வர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரியில் விரைவில் பள்ளிகள் திறக்கப்படும் என்பதால் ஆசிரியர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை கூறினார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக காரைக்கால் வருகை தரும் நமச்சிவாயத்தை கலெக்டர் அர்ஜுன் சர்மா மற்றும் எஸ்எஸ்பி நிகாரிகா பட் வரவேற்றனர். மீனவர்களுக்கு மீன்பிடி இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அனிபால் கென்னடி வலியுறுத்தல். புதுவை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் அரசு இடத்தில் பாதை அமைக்க சப் கலெக்டர் வட்டாட்சியர் அவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டை அடிக்காசு கடை வசூலை தனியாருக்கு ஏலம் விடக்கூடாது என்று வியாபாரிகள் வலியுறுத்தல். புதுவையில் கூடுதல் மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நேரு வீதி வியாபாரிகள் சங்கத்தினர் முதலமைச்சரிடம் கோரிக்கையை வலியுறுத்தினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி சுதேசி மில் எதிரே மக்கள் நீதி மய்யம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 3 நாட்கள் நடைபெறும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திருவிழாவில் அமைச்சர் சந்திர பிரியங்கா மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா ஆகியோர் கோட்டச்சேரி அண்ணா நகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார்கள். புதுச்சேரியில் பெண்ணிடம் சுமார் 5 லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட நைஜீரியா நாட்டு வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சென்னை கே நகரில் உள்ள புதுச்சேரி அரசு விருந்தினர் இல்லத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை பிரெஞ்சு துணை தூதர் லிசே டல்போர்ட் பரே மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இவர்களுடன் துணை தூதர் கரோல் ஜோஸ் உடன் இருந்தார். புதுச்சேரி கிராம பகுதிகளான கொடாத்தூர், மணவெளி, சுத்துக்கேணி, சந்தை புதுக்குப்பம், கைக்களம்பட்டு, குமாரபாளையம், காட்டேரிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் 500 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் சாகுபடி செய்து நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. புதுவையில் இன்றைய வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ வி என் எம் ஜுவல்லர்ஸ், விஜயலட்சுமி நகை மாளிகை, காமராஜ் சாலை, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 4475 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 74 ரூபாய் 10 காசுகள். இன்று 7 காசுகள் அதிகரித்துள்ளது. பெட்ரோல் 1 லிட்டர் 101 ரூபாய் 3 காசுகள். டீசல் 1 லிட்டர் 93 ரூபாய் 52 காசுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.